இது ரெண்டுக்கும் அது வராமல் அடிச்சிட்டோம்னா நம்ம மல்லியில் லாபம் தான். ஒரு வருஷம் செடி ஆனவொடனே ஒரு கட்டு. வணக்கம் நண்பர்கள், இது உங்களே தமிழ்ச்சேனல், நான் உங்கள் அருள் பேசுறது. நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை தாலுக்கா மேல் பாலந்தல் பக்கத்தில் இருக்கிற மயாங்குளம் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த கிராமத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து இங்கெல்லாம் வந்து இந்த தோட்டப்பயிர் தான் அதிகமாக செய்துன்னு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மல்லி தோட்டம், இந்த மல்லி தோட்டம் வந்து எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அது முறையாக எப்படி நம்ம பண்ணுறது, அது மூலயமா எவ்வளோ லாபம் எடுக்கலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கே பச்சி. அது என்ன ஊர்? மேல்பா மதுரா. கிராமங்களா? கிராமங்கள். சரிங்கண்ணா. இப்போது நீங்கள் வந்து மல்லிப்பூ தோட்டம் வந்து சாகுபடி பண்ணினு இருக்கீங்க. ஆமாம். இது எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு? நான் ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கிறேன் அந்த மல்லிப்பூ. 10 வருஷம். 10 வருஷமாக வச்சுருக்கிறேன் மல்லிப்பூ. 10 வருஷம் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அனுபவம் இருக்கும். ஆ, அனுபவம்லாம் நிறைய இருக்குது. நிறைய அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. இதுக்கு எவ்வளோ மந்து அடிக்கணும், என்ன உரம் வைக்கணும், என்னன்றதை பற்றிலாம் கொஞ்சம் அனுபவம். சரிங்கண்ணா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஆ, சரி. இப்போது நீங்கள் மல்லி ரகத்தில் வந்து என்ன ரகம் வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க? நான் அதெல்லாம் தேர்ந்தெடு புதுசாக எழுதுவோம். அப்போதைக்கு இந்த ரகம் கிடச்சிது. என்ன ரகம்னா இது? இது மல்லிப்பூ வந்து குண்டு மல்லின்னு பேர். குண்டு மல்லி. ஆ, சரி. குண்டு மல்லி கேட்டோம். குண்டு மல்லி பேர். அது இன்னொன்று ஹைப்ரிட்ன்றாங்க, அது நான் வைக்கல. இது நாட்டு மல்லி. மல்லி நாட்டு மல்லி, குண்டு மல்லி. ஆனால் இப்போ வந்து இந்த மல்லி தோட்டம் வந்து எப்படி நடவு பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி வந்து நம்ம மண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து பதம் பண்ணணும், இது என்ன மண்ணில் வரும்? அது செங்காட்டு மண்ணும் ரொம்ப தரமாக வரும். அது போனால் கலர் மண்ணும் இன்னும் தரமாக வரும். இந்த வெள்ளை மண்ணு கொஞ்சம் மீடியமாக வரும். அந்த கலர் மண்ணுக்கு வர மகத்துவமாக மல்லிக்கு இதுக்கு வராது. ஆனால் உங்கள் நிலத்தில் வந்து நல்லா வந்திருக்கு. எங்கள் நிலத்துலன்னா வெள்ளை மண், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுறதுல வந்து செலவு, பில்லு இல்லாமல் எடுக்கணும், மருந்து அடிக்கணும், பில்லு தான் மெயின். சரிங்கண்ணா. இப்போ வந்து இதை நடவு பண்ணுறதுக்கு, மல்லி வந்து நடவு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி கால் போடணும்? அதான் நடவு பண்ணுறதுக்கு 4 அடி ஒரு லைன் வச்சு சொட்டுனர் ஓசை செய்கிறோம். ஓசு தான் ஏற்றுட்டு அதில் அவங்க சொட்டுநீர் போட்ட ஓட்டை எங்களுக்கு அடுப்பு ஏற்பட்டு போகுது. தண்ணி எல்லாத்திலையும் சொட்டலை. நாங்கள் வந்து ஒரு பட்டனு வாங்கி வந்து 1.5 அடிக்கு ஒரு பட்டனு குத்திடுறோம் செடிக்கு நேராக. ஆமாம், குத்தி முதல்ல குத்தி ஓசை இழுத்து கட் பண்ணிடுறோம். அந்த செடிக்கு நேராக அந்த ஓட்டைக்கு நேராக ஒரு பள்ளம் எடுக்கிறோம். ஓ, அப்படி? ஆமாம், 1.5 அடிக்கு ஒரு பள்ளம் வெட்டிடுறோம். கண்ணு வாங்கி வந்து வச்சு மூடி விட்டுறோம். தண்ணி பாயும் போது அந்த சொட்டுநீர் அந்த கண்ணாண்டியே பாயும், வேர்லேயே பாயும். அதை விட்டு 4 அடியும் ஊறிடும். நான் போட்டுக்கிற பட்டுனு 15 நிமிஷம் விட்டுட்டோம்னா ஒரு 50 சென்ட் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். 15 நிமிஷம் நிமிஷத்துலேயே நிறையவிடும். அந்த நடுமையில் செடி இல்லாத இடத்துல இடையே நிற்கும். மற்றது பூரா ஒரு 2 அடி அகலம் பரவிடும். சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் கண்ணு தான் வாங்கி வரீங்களா? ஆமாம். ஒரு கும்பலாக வைக்கணுங்களா? ஆமாம், ஒரே கண்ணு நட்டால் அது செடியாகும் நாளாகும். அப்போது நம்ம ஒரு குழியில் வந்து மூணு கண்ணு வைக்கலாம். மிஞ்சா 4 கூட வைக்கலாம். 3 கண்ணு மேய்ச்சோம், நான் நட்டுக்கிறது 3 கண்ணு. அந்த 3 கண்ணும் ஒரு குழிக்கு 3 கண்ணு, 100 குழின்னு வச்சுக்கேன், 3000 கண்ணு. ஓ, 4 அடிக்கு ஒன்று. அப்போ பாரு வந்து 4 அடிக்கு ஒன்று. சரி, நான் 100 குழி வந்து 1 ஏக்கராக்கு எடுக்கணுங்களா? 1 ஏக்கராக்கு? 1 ஏக்கரா தேவையில்ல. 1 ஏக்கரா தேவையில்ல. அந்த 100 குழின்றது 1 ஏக்கரா ஃபுல்லாக எடுக்கணுங்களா? ஆஹா, அப்படி தேவையில்ல. அது இருக்கிறது ஒரு 30 சென்ட். 30 சென்ட் எத்தனை குழின்னு எடுக்கலாம்? 30 சென்ட்னா ஒரு 1000 குழி. இது 3000 கண்ணு. ஆமாம், 1000 குழி. அப்போ 30 சென்ட்க்கு வந்து 3000 கண்ணு. 3000 கண்ணு. அப்போ 1 ஏக்கர் 1.5 அடிக்கு ஒரு கண்ணு வைக்கிறோம். சாலை வந்து 4 அடிக்கு ஒரு சாலை விடுறோம். சாலை 4 அடிக்கு ஒன்று, கண் வைக்கிறது 1.5 அடிக்கு ஒன்று. அப்போ 1 ஏக்கருக்கு வந்து 10,000 கண்ணு தேவைப்படும். தேவைப்படும். 1 ஏக்கர் வச்சு பூ பிரிக்க முடியாதே. அதுதான். ஒரு விவசாயி ஒரு 4 பேர் பராமரிக்க வேணா 50 சென்ட் போகிறோம். 50 சென்ட் பிரிக்க முடியாது. அப்படிங்களா? ஆமாம். இது எங்கள் பக்கத்து நிலத்தில் ஒரு 40 சென்ட் எடுக்கிறாங்க. 150 கிலோ பூ பிரிச்சிட்டாங்க. 100 கிலோக்கு மேலே போயதுக்கும் போச்சு, பிரிக்காமல் நின்று போச்சு.
நாலு பேர் அஞ்சு பேர் பெருசு பெருக்க நின்று போச்சு. அது கலர் மண்ணு, அவங்க மண்ணில் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த வெள்ளை மண்ணு தான் இது நட்டு ஒரு நாலு மாதம் ஆகுது அந்த செடி. இப்போது நீங்கள் இப்போ இந்த மல்லி நட்டு வந்து நாலு மாதம் ஆகுதுங்களா? அது கண்ணு நட்டு நாலு மாதம், நாலு மாதத்துல அரும்பு எடுத்துருச்சு. இப்போது நாங்கள் ரெண்டு கிலோ பூ பறிக்கிறதுல அதிலே பறிக்கிறீங்க? ஆ, பறிக்க மரம். சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் நட்டுட்டீங்க, நட்டு சொட்டு நீர் போட்டுட்டீங்க, செடியும் வளர்ந்துச்சு. இப்போ நீங்கள் அடி உரமாக என்ன கொடுக்குறீங்க இதுக்கு? அடி உரம்னா பேக்டம் பஸ் போடலாம், டிஏபி போடலாம், ஃபிக்கி உரம் ஃபிக்கி காம்ப்ளெக்ஸும் போடலாம். அதை கூட மைக்ரோபட்டு கலந்து போடணும். குரணை, குரணை வந்து ஒரு 50 கிலோ மூட்டையாக வருது, அது ஒரு ரகம், அதை கலந்து போடலாம். அப்படி இல்லைன்னா 600 ரூபா குரணை, ஒரு கிலோ 600 ரூபா. சொட்டுல கால் கிலோ கரைச்சி விட்டுட்டா ஒரு 10 நாள் போகுது ஒரு கால் கிலோ. 1/2 கிலோ விட்டுட்டா அந்த 30 சென்ட்டுக்கு இப்போ நீங்கள் செடி தம்மா தம்ம 1 கிலோ வாங்கி அது கால் கிலோ கரைச்சி விடுறீங்க 30 சென்ட்டுக்கு. ஆமாம். திருப்பி மறுபடியும் வந்து ஒரு கால் கிலோ விடலாம், ஒரு 10 நாள் பத்து விடலாம், 20 நாள் பத்து விடலாம். அதுக்கு வந்து பவர் அதிகம். அப்போ செடி வந்து நல்லா வளமாடுங்களா? நல்லா கருப்பு வரும், செடி நல்லா அரும்பு, நல்லா தளத்தளம் சுழு போகிறோம், செடி வேகமாக வளர்ந்துடும். பார்த்தா தெரியுது. இப்போ வந்து இந்த மருந்தெல்லாம் போடுறீங்க, இந்த மருந்தெல்லாம் போட்டு நல்லா வருது வளமாக. ஆமாம். இப்போ இது தொடர்ந்து எத்தனை வருஷம் பயிருங்களா, மாசம் பயிருங்களா? 10 வருஷம் குறைஞ்சது வச்சிருக்கலாம். இந்த தோட்டம் 10 வருஷம் இந்த உள்ளெல்லாம் செத்து போச்சு, அண்டு செல்லு அடிச்சு அடிச்சு. ஒரு மல்லிப்பூ தோட்டம் வந்து சாகுபடி பண்ணால் நம்ம 10 வருஷம் வச்சுருக்கோம், அது வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆ, 10 வருஷம்னா 15 வருஷம் கூட வச்சுருக்கலாம். நம்ம களை இல்லாமல் வச்சுருக்கணும். அதுக்கு மெயின் உள்ளே வந்து நம்ம எருவெல்லாம் கொட்டுறோம் இல்லையா, அதில் எங்கேயோ ஒரு அண்டு செல் பூந்துருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம இயற்கை எருவு கொட்டும்போது, ஆமாம், அது முன்னா ஒரு பவரான போராட்டம்னு கொடுத்துருந்தாங்க, அதை கவர்மெண்ட் நிறுத்திடுச்சு. இப்போ பவர் அதை போட்டோம்னா ஒரு அண்டு செல் கூட அடிக்காது, உள்ளக்கிற பூச்சிலாம் வெளியே வந்து சேர்த்துறோம். 1 கிலோ வாங்கி அந்த 50 சென்டில் தூவிட்டோம்னா உள்ளக்கிற பூச்சிலாம் வெளியே வந்து சேர்த்துறோம். இப்போ அது இல்லை. சரி, அதனால சேர்த்து போகுது. இப்போ நீங்கள் வந்து மாட்டுச்சாணம் இந்த இயற்கை எருவெல்லாம் வந்து இதனால தான் வந்து போடாமல் இருக்கீங்களா? ஆமாம். பூச்சி அந்த செல்லுங்கள் தாக்குது தானே? தாக்கி இந்த செடி தவிர இவ்வளோ தூரமும் போயிடுச்சு. ஓ, இது வந்து பூ செடிக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போட்டால் அந்த செல்லுங்க வந்து போய் தாக்கி? ஆமாம், தாக்கிடுது. அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு வேண்டிய மருந்து நம்மகிட்ட இல்லை. அப்போ அந்த செயற்கை உரம் தான் வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்த? ஆமாம். சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் அரும்பு எடுக்கிறீங்க, ஒரு 4 மாதத்துலேயே வந்து அரும்பு வந்தது. ஆமாம். இப்போ தொடர்ந்து அரும்பு கார்த்தி மாசம் விட்டுருங்க, மாரிகை விட்டுருங்க, தை மாசம் ஸ்டார்டிங் ஆயிடும் இந்த மல்லிப்பூ. வெயில் டைம் இல்லைங்களா? ஆமா, பனி நேரத்தில் நின்றுச்சுக்க. தை மாசம் ஸ்டார்டிங் ஆகுதா? இது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி அறுப்பு சொல்லியும் பூவை எடுப்பாங்க. ஆனால் நான் வந்து கார்த்தி மாசமும் பூ பறிப்பேன். கார்த்தி மாதம் இதெல்லாம் வந்து 10 கிலோ வருதா, அப்போ 2 கிலோ வந்தால் போகிறோம். போதும். 500 ரூபா விற்கும், 700 ரூபா விற்கும். அந்தளவுக்கு ரேட்டு விற்கும். அதனால் நான் அந்த செடி வெட்டுறேன் பாரு, மாரிகை மாதம் பொங்கலுக்கெல்லாம் வெட்டிடலாம் செடியை கட் பண்ணி ஒன்றத்தை, அது வெளியும் பூ பறிப்பேன். சரிங்கண்ணா, இப்போ செடி வெட்டணும்னு சொன்னீங்களே? ஆமாம். இப்போ வந்து அந்த செடி வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பிறகு எத்தனை மாதம் போட்டு அதை அறுவடை பண்ணலாம், அது வெட்டி போடணும்? அதான் வெட்டுறது வருஷத்துக்கு ஒருத்தரம் கட் பண்ணணும், ஒரு வருஷம் செடி ஆனவொடனே ஒரு கட்டு போட்டணும். இது ஒரு கட்டு போட்டு விட்டுட்டோம்னா ரெண்டாவது கட்டு போடக்கூடாது. இந்த தயை மட்டும் ஒண்ணுமுக்கெல்லாம் உரி விட்டுறணும், உரி விட்டுறணும், இப்படி பேச்சு போட்டுருவோம். ஒண்ணுமுக்கெல்லாம் பேச்சு போட்டோம்னா அது அப்படியே துளிர் கிளம்பிக்கும். ரெண்டாவது வருஷம் என்ன வருஷம் தான் ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணணும்னா இந்த பாரு இந்த அளவுக்கு பிடிச்சி கட் பண்ணிடணும். செடி ரவுண்டாக கட் பண்ணி விட்டுறோம். ரெண்டாவது வருஷத்தில் கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் துளுப்பு வந்துடும். அப்போ என்ன ஆகுனா அந்த கட்டை ஸ்டாண்டர்ட் ஆகிடும். ஸ்டாண்டர்ட் ஆகி மேலே வந்துச்சா வர இங்கே வந்துடும் கட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி வரணும். அடியோடு கட் பண்ணிட்டோம்னா செடி போயிடும். ஒரு வெப்பு பண்ணோமா அடுத்த வருஷம் ஒரு 1/2 அடி விட்டு ஒரு வெப்பு, அடுத்த வருஷம் ஒரு 1/2 அடி வெப்பு ஒரு வெப்பு. செடி வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு? ஆமாம், இது வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. தெரியாது.
ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரும்பு வச்சு முடிச்ச பிறகு அடியோடு கட் பண்ணிடுறாங்க. ஆமாம், இது என்ன பண்ணால் செடி வந்து செத்து போகுது. செத்துடும், அடியோடு கட் பண்ணோம்னா செத்துடும். இது வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பதிப்பு வாரம் ஃபஸ்ட்டு நாங்கள் விட்டுறோமா, இதை தான் கட் பண்ணுறோம். சரிங்க, அடுத்தபடியாக கட் பண்ணும்போது இந்த குச்சி கட் பண்ணது தெரியும் துளுத்து மாத்து, அதில் ஒரு அரை விட்டு அதுக்கு மேலே கட் பண்ணணும். இப்படி தான் வந்து இந்த செடியை வந்து பராமரிக்கும் பரவணும். அப்படியே வந்து வர வாரம் வந்து நேரம் இவ்வளோ வாரம் வருதா அதுலேயே வச்சுருக்கலாம். பரவாயில்ல, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அந்த ஒரு செடியை வந்து இப்படி கூடாரமாயிடும். ஓ, ரவுண்டாக கூடாரமாயிடும், சுற்றி பெருக்கலாம். இப்போ நம்ம நின்றுங்கிற செடிங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் அதான் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு வந்தது. 10 வருஷமாக இருக்குதுன்னா அதான் விஷயம். சரிங்கண்ணா, இப்போது இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம 10 வருஷத்துக்கு வந்து இது வைக்கலாம், அதுக்கு மேலேயே வந்து வச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம் இருக்கலாம். செடி சாதம் தான் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி சேர்த்து போனால் எடுத்துகிட்டு புதுசாக எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக நட்டுக்கலாம். அப்போ இப்படி தான் பராமரிக்கணும். ஆமாம் சரிங்கண்ணா. இப்போ அந்த கலப்பு இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்களா? ஆமாம், அந்த கலப்பை வந்து எப்படி நீங்களாக ரெடி பண்ணுங்க? அது நாங்களாம் யோசனை பண்ணி கிளவட்ட ஆள் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்ய முடியல. யோசனை பண்ண பருத்து எடுத்து யோசனை பண்ணி பார்த்தேன். போனேன் பாய்கிட்ட போய் கம்பி அடிச்சு கொடுத்து கேட்டேன். ஆமாம், இந்த மாதிரி அடிச்சு கொடுன்னு கேட்டேன். ஏன் நான் இதுன்னாரு, இல்லை நீ அடிச்சு கொடுங்கண்ணே. அடிச்சு கொடுத்தாரு. அவர்கிட்ட காலங்கள் எல்லாம் அளவு பண்ணி கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். மங்களம் வந்து ஒரு பட்டக்காரு என் பிரண்டு, அவர்கிட்ட கொடுத்து இதை பற்ற வச்சு கொடுங்கண்ணே. இப்படி ஆமாம், இதோ வச்சுக்கிற மாதிரி பற்ற வச்சு கொடுங்கண்ணே. இல்லை இது என்ன பண்ண போறேன்னாரு. இன்னும் பற்ற வச்சு கூட சும்மா ஒரு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அப்படின்னு சொன்னேன். பற்ற வச்சேன், எடுத்துன்னு வந்து இது என்னடான்னு அங்கேயே இழுத்து பார்த்தாரு. நல்லதாங்கிற மாதிரி போல நீங்களே வந்து புயல் தான் வச்சுக்கணும். புடி வச்சுட்டேன், பின்னால் ஒரு ஆள் பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும். ஆமாம், அது எங்கள் வீட்டில் பிடிச்சிக்கிட்டு வரோம். நம்மளால் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரிங்கண்ணா, அது எடுத்தாந்து நாங்கள் ஓட்டத்தை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் 15 கலப்பை இருக்குது. இந்த கலப்பை இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு ஓன் யூஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணிங்க, உங்களுடைய சொந்த இதுக்காக. ஆமாம், இதை வந்து எல்லாரும் வந்து இந்த கலப்பை நல்லா இருக்கு வந்து பார்த்துட்டு போறாங்க வந்து ஈத்து. அதுக்கப்புறம் என்ன செய்ய, அந்த மம்டி வந்து நானா யோகம் பண்ணி கீழே ஒரு பட்டை தகடு ஒன்று வச்சு அந்த மம்டி வந்து மம்டி தகடை ரெண்டா வெட்டிடணும். நீட்டு வாரத்தில் வெட்டி அதே மம்டிக்கு தான் வச்சு பத்த வச்சுட்டோம். அது பத்த வச்சுட்டு அந்த 6 அடி பைப் எடுத்து வச்சு பத்த வச்சுட்டேன். மேலே புடியும் எல்லாம் மர வச்சுட்டோம். நல்லா இருக்கு, மர வச்சுட்டோம். போட்டியா எங்கள் வீட்டில் பிடிச்சிக்கோங்க. நான் ஏதுன்னு போறேன்னு வச்சுக்கோ, எப்போ எட்டு முறப்பான பிள்ளை இருந்தாலும் வேறு வெட்டி கீ தள்ளிடும். அது மேலே கீ மதங்கினே இருக்கும். நான் போயிட்டு மம்டியில் வெட்டி இப்படி செதுக்கின்னு போகிறத விட இப்படி இது போய்கிட்டே இருப்போம். அதான் சொல்கிறேன்னா இந்த இடம் வந்து 3 மணி நேரம் சுத்தமாக களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடும். ரெண்டு பேர் தான் அந்த கலப்பி வந்து. ஆமாம், எங்கள் வீட்டில் பின்னால் பிடிச்சாரோ பிடிச்ச ஏர் ஓட்ட மாதிரியே தான் பிடிச்சாங்க. ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சி. ஆமாம், நீங்களாம் வந்து அதை தயாரிச்சு. ஆமாம், உங்களை பார்த்து வந்து நிறைய பேர் இதை வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கே அது கொண்டு போயிட்டாங்க. வெளியே தெரியல, இந்த கலப்பெல்லாம் தூக்கி மங்களத்தில் ஓட்டி பார்த்துட்டு இப்போ அவங்களாம் சேர்த்துக்கிறாங்க. அப்படிங்களா? அதுக்கப்புறம் இந்த வண்டி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இந்த வண்டி அது எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாகுது இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் வாங்கி அப்படியே ஓட்டுறேன். ஓட்டிக்கணுமா? எலம்பு இல்லாக்கு தான், அதுக்கு டீசல் போடணும். இதுக்கு டீசல் இல்லை, நம்ம உழப்பு போய்கிட்டே இருக்கோம். இது நேற்று அதை ஓட்டிக்கிற மாதிரி அது நான் ஒண்டி எடுத்து அது எங்கள் வீட்டில் பிடிச்சிது. அப்படியே ஏர் ஓட்டி வச்சுக்கிறேன்னா அந்த உழவுல உரம் போட போகிறோம். சரி, நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பூ வந்து என்ன ரேட்னா போகுது? பூ மார்க்கெட் வந்து மல்லிப்பூ விடாத போகுது, ஒரு 100 தாண்டி மேக்ஸிமம். அப்படியே என்ன ரேட்டு போகுது? 100, 200, 300 ரூபாயிலையும் போதும். அது மல்லி எத்தனை கிலோ கிடைக்குது உங்களுக்கு? 30 சென்டில் அந்த 30 சென்டில் பெருசா ஒரு 15 கிலோ 20 கிலோ பெறிக்கலாம். அடுத்த வருஷம்னா 30 கிலோ தாண்டி வரும். சரிங்க, நான் இப்போ வந்து நம்ம ஒரு மாசத்துல வந்து ஒரு 30 சென்டில் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அந்த 30 சென்டில் 200 ரூபாய் விடாது வித்தா மேய்ச்சி ஒரு 50,000 ரூபாய் பட்டி வரும். ஒரு மாசத்தில் 200 ரூபான்னு வித்தா இன்னும் ஒரு 10,000 கூட சேரும், 10-20 சேரும். சேர்ந்தா ஒரு டேங்குக்கு மருந்து அடிக்கு 200 ரூபா ஆகுது. ஒரு டேங்க் அடிக்கும், அதில் தாட்டி தான் எடுத்து பண்ணணும் அந்த மருந்து. அதுக்கும் இதுக்கும் 5 டேங்க் மருந்து அடிக்கிறேன். 1,000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் மருந்து அடிக்கும். ஒரு மாதத்துக்கு 5 மருந்து அடிக்கலாம். சரி, 5,000 ரூபா மருந்துக்கு போச்சு. இங்கேருந்து பெட்ரோல் போகிறேன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா பெட்ரோல், ஒரு 4,500, 5,000 ரூபா அது போச்சு. அதில் கழிச்சு வச்சா அதுக்கப்புறம் உரம் இருக்குது. உரம் 2 சிங்கிள் வைப்போம்.
ஒரு சிங்கிள் வியாபாரம் வச்சா ஒரு 5000 ரூபாய், ரெண்டு சிங்கிள் வச்சா 10000 ரூபாய். இதெல்லாம் 20000 போயிடும். இதெல்லாம் போக எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 20000 கிடைக்கலாம், 10000 கிடைக்கலாம், 30000 கூட கிடைக்கலாம். லாபம் தான். ஆ, லாபம் தான். இப்போ என்ன பூச்சி வந்து இதை தாக்கும்? இலைய தாக்குமா, பூ தாக்கும்? பூ தான் தாக்கும், வேற எதுவுமே தாக்காது. அந்த பூ அரும்பு வரும்போதே இதில் வந்து ஒரு சின்னதாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி உட்காந்துக்கிச்சு பாரு, செத்து போச்சு பாரு, ரெட் கலர் இதெல்லாம் காஞ்சி போச்சு பாரு, ரெட் கலர். இந்த பூ இல்லை இதில். அதுக்கடுத்தது என்ன வரும்னா, இந்த மாதிரி பெரிய அரும்பாக்கத்தில் ஒரு பூ வந்து பச்சை பூ உள்ளே உட்காந்துக்கும், உள்ளே உட்காருது, உள்ளே சாப்பிட்றோம், இந்த பூவும் போயிடும். இது ரெண்டுக்கும் அந்த வராமல் அடிச்சிட்டோம்னா நம்ம மல்லியில் லாபம் தான். இது வந்துச்சுன்னா மொத்தத்து வச்சது என் தோட்டம் பாரு, காற்று அடியுது, தாங்கலை, காற்றுல பரவிடுச்சு பூச்சி. அந்த பூச்சி வந்து அப்படியே காற்றுல பருவோம். ஆ, விஷ மாதிரி இது. இந்த இந்த கிலோமீட்டரில் ஆளை இதெல்லாம் சேர்த்து போச்சு பாரு. இந்த பூ வராது, முடிஞ்சு போச்சு. செலவு பண்ணி நம்ம கொண்டாடுறோம், துளுத்து அரும்பெடுத்து எடுக்கும்போது அது எல்லாம் கொண்டாடுறோம். கடைச்ச நேரத்தில் இது உக்காஞ்சினா போயிடுச்சு. சரி, நான் இப்போது இதுக்கு வந்து வாரத்துக்கு வாரம் வந்து நம்ம மருந்து அடிக்கணுமா? வாரம் வாரம் ரெண்டு சிங்கிள் அடிப்பேன் நான். அதுதான் கேட்குறோம். மந்து இதுக்கு வந்து ரெண்டு சிங்கிள் அடிக்கலாம். பூ பறிக்கல, பூ பறிக்க முடியாது, பெருக்கியாவது தேவையில்ல, எடுத்து மாத்தல கடைக்கு. அந்த அளவுக்கு ஆகிடும், அந்த அளவுக்கு ஆகிடும். அப்படியே பெருச்சு போனாலும் வாங்க மாட்டான். பூ நம்ம பராமரிக்கணும் நல்லா. எவ்வளோ வந்து மருந்து அடிக்கிறோமோ அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஒரு 30 சென்டில் வந்து இந்த சொட்டி நீர் பாசனம் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம். இந்த செடியெல்லாம் நடுறதுக்கு இந்த 30 சென்டுக்கு வந்து தோட்டலாம் உங்களுக்கு எவ்வளோ நான் செலவுனா? அதுக்கு மட்டும் தனியாக நம்ம சொந்த செலவில் போனோம்னா ஒரு 50000 செலவாயிடும். 30 சென்டுக்கு 30 சென்ட் ஓசு போட்டு அதுக்கு எல்லா பெட்டிங்கெல்லாம் வாங்கி போட்டு பண்ணி நம்ம தண்ணியை விடுறோம். நம்ம சொந்த செலவுனா 50000 வச்சா தான் அதில் தண்ணி போகும். ஓசெல்லாம் நட்டு மேலே சொட்டு நீர் பாசனம் போட்டு. ஆமாம். செடியெல்லாம் நட்டு எல்லாம் பண்ணால் 50000 செலவு. 50000 செலவாகும். செலவுனா ஒரு பூத்து அமைச்சிடலாம். அமைச்சிடலாம். ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இதை 10 வருஷம் தொடத்தால தொடத்தேவை. அதிகமாக பூ வரும்போதெல்லாம் கம்பெனி விலை குறைஞ்சிடும். ஆனால் சென்ட்டுக்கு போட விற்க நிற்காது மல்லி 14. சரிங்க. இப்போ நம்ம மல்லி தோட்டம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, எடுத்துட்டோம்னா திருப்பி மல்லியே போடலாமா? போடலாம், பயிர் தான் வைக்கணும். மல்லியே வைக்கலாம், மல்லியே வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை குறையாது. மறுபடியும் நம்ம ஒரு 4 டிப்பர் எருவு கொட்டி ஓட்டிக்கிட்டி அப்படியே ஒரு 30 நாளைக்கு ஆற விட்டு மறுபடியும் நடலாம். சரிங்க. இப்போ வந்து இந்த அரும்பு வந்து எந்த ஒரு கலர் இருக்கும்போது வெள்ளை கலர் வந்துடும். பூ வந்து வெள்ளை கலர் ஆகிடும். இப்போ கற்று வந்து காயாக இருக்குதா, போய்து வெடியோ பெருக்கிற அரும்பு வெள்ளையாக இருக்கும். எப்படி நான் எந்த டைமில் எடுப்பாங்க? அந்தி டைம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. காலையில் ஏந்து 6 மணிலேருந்து பறிக்கலாம். பறிக்கலாம், பறிக்கலாம். இல்லை ஒரு 5 மணி கூட ஏந்து லைட்டு போட்டு பறிக்கலாம். பறிக்கலாம், பறிக்கலாம். அதுக்கு முன்னே பறிச்சா காயாக தான் இருக்கும். அப்படி அது காயாக இருக்கும், பறிச்சுடுவோம். பூ பறிச்சா கூட இருக்கும், காயாக இருக்கும். வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. கட்டினா மலராது. கட்டிட்டு விற்க போகிறான் இல்லையா? மலர்ந்தாலும் விலை கிடையாது. அப்போ மலராது. மலர் மலர்னா வாங்க மாட்டோம். அது காயாக தான் இருக்கும் கட்டினா. அதனால் அப்போ பறிக்கூடாது. காலையில் பெருக்கிறதுக்கு இந்த பூ பெருக்கலாம்னு தெரியா பசங்க கூட பெருக்கலாம். வெள்ள கலரில் மாறும், வெள்ளையாயிடும். இது வந்து பெருக்கிற பூ. இது யார் தெரியா பசங்க கூட பேசிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் பெருக்கிறதுனா கை ஓடாது, இதெல்லாம் காயாக தான் இருக்கும். இது நாளைக்கு தான் மலரும். இது தவறி நின்ன பூ, காலையில் பெரிச்ச பூவில் தவறி நின்ன பூ அந்த பூ. அதனால் இந்த மாதிரி பூவை பெருசிக்க வேண்டியது தான். இன்னும் பெருசு பெருசாக வரும் பூ. இது வந்து இப்போ இந்த காத்தழுவில் ரவரவா இருக்குது. பெருசு பெருசாக வந்தால் 50 ரூபா வைக்கிற பூ 100 ரூபாய்க்கும். பெருசாக இருந்தால் 50 ரூபா வைக்கிற பூ ஒரு கிலோ 100 ரூபாய்க்கும். ரகத்தை பொறுத்து தான் வாங்குறாங்க. ஆமாம், இதுவும் ரகம். அங்கே போயிட்டு உடனே தரம் பிரிக்கிற தரம் அவன் பார்க்கும் போதே தெரியும். இது ரேட்டு போடுறாங்க. ஆமாம், தரம் நல்லா இருந்தால் 100 ரூபாய்க்குன்னு வச்சுக்கேன். தரங்க மேலே 50 ரூபா தான் வைக்கும். அப்படி ஒரே வேலை கிடையாது. ஒரே வேலை கிடையாது. எவன் தரமாக எடுத்து மரணும் அந்த பூ. இது வந்து இப்படி அமுங்கனா அமுங்க கூட இருக்கும் பூ, கல் மாதிரி. அதுக்குன்னா வெறும் இந்த மைக்ரோபட்டு பொட்டாசு இதெல்லாம் கலந்து போடணும். போட்டோம்னா பூ கல் மாதிரி வரும். பொட்டாசு மைக்ரோபட்டு மெயின். எப்படின்னா இப்போ பூ கல் மாதிரி வந்தால் அதுக்கு தனி ரேட்டுங்களா? ஆமாம், அவங்க 10 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்குவோம். வியாபாரி வாங்குறாங்க, கட்டி விற்கிறவங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த மல்லி செடி வந்து எப்படி நடுறது இதெல்லாம் சில ரகசியெல்லாம் சொன்னீங்க உங்கள் அனுபவத்தில். சரி, ரொம்ப நன்றிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். சரிங்கண்ணா. ஆ, ரைட்டு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து இவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. ஒரு 15 வருஷம் ஒரு அனுபவம் இந்த மல்லிப்பூ சாகுபடியில். இவருடைய அனுபவத்தை வந்து எல்லாத்தையும் தெளிவாக எப்படி மல்லிப்பூ செடி நடணும்,
அது எப்படி வந்து மேலே வந்து அறுத்து விடணும், அதுதான் வந்து முக்கியமானது. சில பேர் வந்து அடியோடு வந்து அந்த செடியை வந்து அறுத்து விட்டு காஞ்சி போகிற நிலைமையெல்லாம் இருக்குது. இதனுடைய ரகசியம் வந்து இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம வந்து அந்த செடியை வந்து அறுத்து விட்டோம்னா அது மறுபடியும் வந்து துளிர் விடும் என்று. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பல்லி கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.